விவேகம் படத்துக்கு பிறகு அஜித்தோட அடுத்த படம் வெளியாக ஒரு வருஷம் கேப் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த விசுவாசம் படம் ரசிகர்களுக்கு படு கொண்டாட்டத்தை கொடுத்துட்டு வருது. இளைஞர்கள் மட்டும் இல்லாம குடும்பம் குடும்பமா எல்லாருமே வந்து படம் பாக்குறாங்க. அதோட கிளைமேக்ஸ்ல வர சில காட்சிகள் எல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டு வெளியில வரும்போது அஜித் ரொம்பவே நல்லா இருக்கணும், இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு வராங்க. இந்த படத்தோட ரிலீஸ் தேதி அன்னைக்கு சில அசம்பாவிதங்களும் நடந்துச்சு. கட் அவுட் சரிந்து ரசிகர்கள் மேல விழுந்தது, கத்தி குத்தி எல்லாம் நடந்தது, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. ரிலீஸ் அன்னைக்குதான் அப்படின்னு பார்த்தா இப்போ தொடர்ச்சியா சில அசம்பாவிதங்கள் நடந்துட்டு வருது. புதுச்சேரியில உள்ள தியேட்டர் ஒன்னுல ராஜ்குமார் அப்படின்ற ஒரு இடைவெளி வரைக்கும் விசில் அடிச்ச படத்தை பார்த்திருக்காரு. திடீர்னு அவர் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்திருக்காரு. மது குடிச்சிருந்ததுனால அவர் போதையில தான் படுத்திருக்காரு அப்படின்னு அவரோட நண்பரும் அவரை எழுப்பவே இல்லையா. கடைசியில பார்த்தா ராஜ்குமார் இறந்திருக்காரு. இந்த அசம்பாவிதம் அங்கிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்திருக்கு. அஜித் விஜய் இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவே கொண்டாடுற ஒரு பெரிய நடிகர்கள். இப்ப சமீபத்துல சமூக வலைதளங்கள ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு வருது. அதாவது யாக்கை பட ப்ரமோஷன் அப்ப யுவன் சங்கர் ராஜா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல யுவன் சங்கர் ராஜா